ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நல்ல ஒரு சித்திர பௌர்ணமி நாள். நாங்கள் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற ரொட்டின் தான் நான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வீடியோ தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லுமே என்னால் எடுக்க முடியல, இருந்தாலும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஸ்மிதா பியூட்டி டிப் சுஜி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எல்லாருமே ஓட்டு போட்டுட்டிங்களா? போடாதவங்க போய் போட்டுட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு சின்ன மெசேஜு, நான் போட்டுட்டு வந்துட்டேன். என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் நான் வந்து அதை வந்து ஃபோட்டோ வச்சுருந்தேன், அதையும் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நைட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவு. இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக குக்கிங், பலகாரம், டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருந்துச்சு வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய குழம்பு, புளிக்குழம்பு வச்சது இருக்குது. இப்போது நைட்டு வந்து குக்கிங்க்காக பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு சாம்பாரும் சாதமும் செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மேலே வந்து நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ணுங்கிறது ஐதீகம். ஸோ நாம் எல்லாருமே இதை கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம இந்துவாக இருக்கவங்க எல்லாருமே இதை கடைபிடிச்சே ஆகணும். இது பார்த்திங்கன்னா இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்தா கடற்கரைக்கிட்ட, ஆற்றங்கரைக்கிட்டலாம் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியோடு. நாம் பார்த்திங்கன்னா மேலே மொட்டை மாடியில் போய் உட்காந்து நிலாவை பார்த்துக்கிட்டே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு வரலாம். நம்ம அந்த நிலாவை வந்து பார்க்கணும். ஸோ நம்ம சிவனை நம்ம கும்பிடுறவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அது மனசுக்கு கூட கொஞ்சம் நிம்மதியும் தரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி அதை பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்காக சாம்பார், பருப்பு சாம்பார், சாதம் கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், ஊறுகாய், இதெல்லாமே எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். புளிக்குழம்பும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கடைங்கள்லாம் வந்து மூடி இருக்குது. அதே போல் லீவ் டேங்கிறதுனால பலகாரமெல்லாம் வீட்டில் செஞ்சோம். கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே அழுக்காக இருக்குது. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு காலையில் டீ க்ளீன் பண்ணிடுவோம். இப்படி இருந்தாலும் எங்களுக்கும் பிடிக்காது. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இந்த ஷார்ட் டைம்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பருப்பு வெந்துட்டுருக்கு, சாம்பாருக்காக சாம்பார் வச்சுட்டு சாதம் செஞ்சுட்டு இப்போ நான் மேலே போகிறப்ப உங்களுக்கு ஒரு கிளிக் தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் பார்க்கலாம். இப்போ சுஜி பாருங்கள் எப்படி இருக்கா, இன்றைக்கி எப்படி இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி தராங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் சுஜி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு நிறைய வேலை, பலகாரம், டீ, காஃபி இந்த மாதிரி எல்லாம் வேலை இருந்தது, அதனால் சுஜி எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே பருப்பு வேக போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் சாம்பார்லாம் தாளிச்சிட்டேன். என்னென்ன போடணுமோ எல்லாமே சேர்த்தாச்சு. சாம்பார் பொடியிலேருந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. கருவேப்பிலை, வர மிளகாய் எல்லாமே. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி வச்சால் தான் நம்ம மேலே இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதனால தான் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. அப்புறம் சாதம் வந்து ஒரு டம்ளர் குக்கரில் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. காலையில் தான் ஃபுல்லாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போணுச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அடுத்தடுத்து அடுப்பில் வேலை இருந்ததுனால அடுப்பு மேடை இப்படி இருக்குது. சாம்பார் கொதிச்சுட்டுக்கு நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் வச்சதோடு நான் உங்களுக்கு வந்து முடித்தேன் வீடியோவை. இப்போ வந்து நாங்கள் வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். சரியாக வெளிச்சம் தெரியலன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், லைட்டில் நான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து மொட்டை மாடி. இங்கே பாருங்கள், குழந்தைங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு நாங்கள் வந்து ஹாய் சொல்லு லோகன்யா. ஹாய். பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பாருங்கள், பௌர்ணமி அழகாக தெரியுது. நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். நாங்கள் இப்படி தான் இன்றைக்கி வந்து நாட்களை கொண்டு போனோம். இப்போ தான் நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 20 நிமிஷம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் கீழே போவோம். ஸோ இந்த மாதிரி தான் சித்ரா பௌர்ணமி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே நான் ஷூட் பண்ணல. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மேலே பௌர்ணமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டோம். ஸோ இது வந்து நம்ம வழக்கமாக செய்யணுமா அப்படின்னு கேட்டால், பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை, ஆற்றங்கரை இந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பண்ணுவாங்க. நம்ம அந்த மாதிரி மொட்டை மாடியிலையும் பண்ணலாம். அதை தான் நான் செஞ்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.